நம்ம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் வீரர்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்பட ஒரு மஷ்யூவா நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தல அஜித் பேசிய ஒரு வார்த்தையை பத்தி ஒரு டைரக்டர் செமையா பேசியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பாக்கலாம். கொத்தடிமைகளை மீட்க போராடும் ஒரு பெண்ணுக்கு ₹5 லட்சம் நிதி வழங்கி சமூக சேவையில தனக்கு இருக்கும் அக்கறையை மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. அவர் இந்த சேவையை செய்ததுனால பலரும் இவருக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. தனியார் தொலைக்காட்சி நடித்து வரும் ஒரு நிகழ்ச்சியில நடிகர் விஜய் சேதுபதி அதுல தொகுப்பாளராக பங்கேற்று அதை நடத்திட்டு வராரு. இந்த நிகழ்ச்சியில கடந்த மாதம் பச்சையம்மாள் அப்படின்ற இளம் பெண் கலந்து கொண்டிருக்காங்க. செங்கல் சூளையிலும் முறுக்கு கம்பெனியிலும் 10 வருடங்களாக கொத்தடிமையாக இருந்து வெளி உலகமே தெரியாம வளர்ந்து வந்த பச்சையம்மாளுக்கு அங்கு நடைபெறும் கொடுமைகளை அதிகாரிகளுக்கு ரகசியமாக எடுத்து சொல்லி கொத்தடிமைகளாக இருந்தவர்களை மீட்டெடுத்தவர் இவர். அப்படி கொடுமைப்படுத்திய முதலாளிக்கு 11 ஆண்டு சிறை தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அதோட நிக்காம தன்னை போல கொத்தடிமைகளாக எங்கெங்கு சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்களையும் மீட்டு அவர்களுக்கும் மறுவாழ்வு தருவதை தன்னுடைய லட்சியமாகவும் வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பச்சையம்மாளிடம் நம்ம விஜய் சேதுபதி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க, எனக்கு ஒரு ஆபீஸ் வேண்டும், அதுல 3 கம்ப்யூட்டர் வேண்டும், அதே மாதிரி ஒரு கார் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி ஆபீஸ் எல்லாம் ஓகே, கார் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க, என்ன மாதிரி பாதித்தவர்களை மீட்பதற்காக நாங்க வாடகை கார்ல தான் இப்போ செல்றோம், அதனால நிறையவே செலவாகுது, சொந்த கார் வாங்கினா செலவு கம்மியாக ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்டு நெகிழ்ந்து போன நம்ம விஜய் சேதுபதி சார், பரவாயில்ல அந்த காரை நானே வாங்கி தரேன், கம்ப்யூட்டர் மற்றும் ஆபீஸ் போடுறதற்கும் நானே பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியத்தை வர வச்சிருக்காரு. சொன்னதோட மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அந்த மேடையிலேயே 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அந்த பெண்ணிடம் கொடுத்திருக்காராம். அதை கண்டு அந்த பெண் ஆனந்த கண்ணீரும் வடிச்சிருக்காங்க. அடுத்து தனது வாக்குறுதிப்படி கொத்தடிமைகளை மீட்பதற்காக ஒரு சொகுசு காரை வாங்கி அதனை கொத்தடிமை தொழிலாளர் மறுவாழ்வு சங்கத்திடம் வழங்கினாராம். இந்நிகழ்ச்சியின் மூலம் தனக்கு வழங்கப்பட்ட மக்கள் செல்வன் என்ற பட்டத்திற்கு மிகவும் சரியான ஆளாக விஜய் சேதுபதி திகழ்ந்து வருகிறார் என பலரும் இவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. சரி, நம்ம அஜித் சார் அப்படி என்னதான் அந்த வார்த்தை சொல்லிருக்காரு அப்படின்றத பாத்திரலாம். அஜித் சாரை வைத்து ரெட் படத்தை இயக்கியவர் தான் சிங்கம்புலி. தற்சமயம் படங்கள்ல காமெடியனாகவும் நடிச்சிட்டு வராரு. மேலும் இயக்குனர் சுந்தர் சியிடம் உதவி இயக்குனராகவும் பணியாற்றிட்டு வராரு. அஜித் சாருடன் ஆஞ்சநேயா, ராஜா உள்ளிட்ட படங்கள்ல உதவி இயக்குனராகவும் பணியாற்றியுள்ள சிங்கம்புலி ரெட் படத்தின் மூலம் தல ரசிகர்களுக்கு அது என்ற மாசான வசனத்தை கொடுத்திருக்காரு. இந்த நிலையில சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டவரிடம் ரெட் படத்தின் ஒரு காட்சியை காட்டிய பொழுது, தலை என்கின்ற வார்த்தை மாதிரி அஜித்தை போல மிமிக்ரி செய்பவர்கள் அது என சொன்னால் அஜித்தை தான் சொல்கிறார்கள் என்று அர்த்தம், அதனால அது என்ற வார்த்தை நமக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவல்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.